அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதோட இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரிச்சியான ஒரு டின்னர் தான் ரெடி பண்ணி காட்ட போறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்து இப்போ எடுத்து வச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டெய்லியும் வெரைட்டியாக நிறைய சமைப்போம். பட் வந்து ஒரே டைமில் ஒரே நாளில் நிறைய வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட மாட்டோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரே மாதிரி லஞ்சு, ஒரே மாதிரி டின்னர், இந்த மாதிரி ரொட்டினாக ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபேமிலியோட வெளியில் எங்கேயாச்சும் ஜாலியாக போயிட்டு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் தான் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, வீட்லேயே நம்ம வந்து சூப்பரான நல்ல ஒரு ஹாப்பியான டின்னர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு சாப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஹாப்பியான டின்னர் வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். குறைஞ்ச செலவில் நிறைவான சாப்பாடு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். ஸ்வீட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை பச்சைப்பயிறு வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு வறுத்த பச்சைப்பயிறு நல்லா வறுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மிக்சியை நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு பொட்டுக்கடலை அதையும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் பவுடர் வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். டின்னரில் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக காட்டும். பட் அந்த டைமில் எனக்கு கரெக்டான ஐடியாவும் கிடைக்கல, டைமும் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பயர் லட்டு வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பயரையும் பொட்டுக்கடலையும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டோம். இதில் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்க போகிறதில்ல, நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம லட்டு மாவை கிளறி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலில் வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகி சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்துட்டு நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவு நான் எதுவும் சொல்லலை, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ மாவை நல்லா கிளறி விட்டு எடுத்தாச்சு. அதை அப்படியே ஸ்டவ்லேருந்து இறக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஓரளவுக்கு ஆறட்டும், அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்த சைஸில் லட்டை உருட்டி எடுத்து வச்சிடலாம். சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையுமே வந்து லட்டு பிடிக்கிறதுலாம் டீட்டெயிலாக காட்டல, ஏன்னா ரொம்ப பெருசாகிடும் வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்த சைஸில் பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்துதான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு எடுத்திருந்தோம். இது அப்படியே சிங்கிள் பார்ட்டாக போடட்டுமா அப்படி இல்லை டபுள் பார்ட்டாக போடட்டுமான்னு சொல்லிட்டு நாங்கள் உங்ககிட்டயே கேட்டிருந்தோம். சிங்கிள் பார்ட்டா டபுள் பார்ட்டா நீங்களே ஓட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தான் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்க்கும்போதே தெரியும், நிறைய பேர் வந்து சிங்கிள் பார்ட்டா போடுங்கன்னு சொல்லி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம சிங்கிள் பார்ட்டா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாஸ்தாவையும் பாஸ்மதி ரைஸையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரே பாத்திரத்திலே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் சால்ட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் 200 கிராம் பாஸ்தாவை ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்தா வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து இந்த ரைஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு, தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்தாவை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 85%-90% வேக வச்சா போதும். இப்போ வேக வச்சிருந்த எல்லா பாஸ்தாவையும் ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சிட்டேன். பாஸ்தா சூடாக இருக்கும் போதே இதில் 1 கப்பு நல்லா சில்லுன்னு இருக்க வாட்டர் சேர்த்துட்டு
அந்த தண்ணி நல்லா வடிகிற அளவுக்கு சுத்தமாக வடித்து விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதில் மீதி இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சு ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி செய்கிறதுனால, அதாவது சூடாக இருக்கிற பாஸ்தாவில் சில்லுன்னு வாட்டர் சேர்த்து அலசி எடுக்கும் போது அந்த பாஸ்தா வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ரைஸும் நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா வடித்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸுக்கு வந்து சில்லுன்னு வாட்டர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, தண்ணியெலாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. சூடாக இருக்கிற அந்த தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நல்ல உதிரியான ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே டைமில் ரைஸ் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும், அப்படி இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85%-90% வேக வச்சா போதும். அடுத்து நம்ம பூரி செய்யறதுக்கு மாவு பிசைய போகிறோம். இன்னைக்கு நான் பூரி எதில் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவாவில் தான் செய்ய போகிறேன். ரவாவில் நம்ம வந்து பொதுவாக கேசரி செய்வோம், உப்புமா செய்வோம். இன்னைக்கு நம்ம வந்து பூரி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன், வறுக்காத ரவை எடுத்துருக்கிறேன். உப்புமாலாம் செய்வோம் இல்லையா, அந்த ரவை தான் எடுத்துருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரவையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற ரவையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவாவும் சால்ட்டும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஆயிலும் இதில் சேர்க்க வேணாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த பூரியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எப்போதும் பூரி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூரி மாவு பிசைஞ்சாச்சு. ஈரமான காட்டன் கிளாத்து போட்டு மூடி வச்சுருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி வச்சுட்டேன். இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும், மாவு நல்லா ஊறட்டும். அதுங்காட்டியும் நம்ம வந்து பாஸ்தாவும் ஃப்ரைட் ரைஸும் செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக பாஸ்தா செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 2 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாதி குடமிளகா, 1 கேரட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குடமிளகாவை நீல வாக்குலையும் கேரட்டை ஸ்கொயர் சைஸ்லையும் கட் பண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு வேகட்டும், அதாவது 50%-60% வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா தண்ணியும் நல்லா சுண்டி ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பாஸ்தாவை நல்லா காரசாரமாக செஞ்சுருக்கிறேன். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா காரமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அதிக காரம் பிடிக்காது அப்படின்னாக்கா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம்.
ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண மல்லிக்கீரை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். அவ்வளோதான் சூப்பரான காரசாரமான ஹோட்டல் ஸ்டைலில், அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் எந்த பாஸ்தா வச்சு வேணாலும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இதே கடாயை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிறேன். இது ஓரளவுக்கு வதங்கினதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் இதில் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கேரட்டு, ஆறு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுருங்க, ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்ததாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ண 1 கப்பு முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இதுவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். அடுத்ததான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள் எல்லாத்தையும் இந்த கடாயில் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்து இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கு அப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நான் இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ அதனால் வெஜிடபிள் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் வேக வைக்கணும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸு. இப்போ முட்டையும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றின உடனேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா முட்டை சேர்த்துருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கொத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா கொத்தி விட்டு வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக வேக வச்சு ஆற வச்சுருக்கிற எல்லா ரைஸையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய ரெடிமேடான ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்குல்லையா, அதுதான் சேர்த்து செய்ய போகிறேன். 1 பாக்கெட் மசாலாவையும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அதாவது 250 கிராம் பாஸ்மதி ரைஸுக்கு 1 பாக்கெட் மசாலா அப்படியே சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து நல்லா ஹையில் வச்சு கடகடன்னு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லிக்கீரை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றேன். ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு தான் டேஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே அந்த பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ உருட்டி வச்சுருக்கிற எல்லா மாவுலேயும் சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எல்லா மாவையும் சப்பாத்தியாக தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தவா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். இப்போ தவா நல்லா சூடாகிடுச்சு, ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு சுட்டு எடுத்து வச்சிடலாம். எப்போதும் சப்பாத்தி சுடுறதுக்கு ஆயில்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா தான் போட்டு எடுப்பேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்து தான் சப்பாத்தி சுட்டு எடுத்துருக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதனால தான் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி சப்பாத்தி வந்து நான் 2 விதமாக செய்ய போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா நார்மலாக குருமால தொட்டு சாப்பிட்ற மாதிரி பாதி எடுத்து வைக்க போகிறேன். மீதி இருக்கிற பாதி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரோல் செய்ய போகிறேன். இந்த ரோலில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் வச்சு செய்யலாம், அப்படி இல்லைன்னா சிக்கன் வச்சு செய்யலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஜாமு வச்சு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி எந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சூப்பு வச்சிடலாம். இன்றைக்கி நான் என்ன சூப்பு வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் அண்ட் பெப்பர் சூப்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 பல் பூண்டு வந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சூப்பில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் எப்போதும் சமையலுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு கப்பு தண்ணியில் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிக்கிற வரைக்கும் நம்ம அடிக்கடி வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். மிளகோட ஃப்ளேவர் நல்லா இறங்குற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. அது நல்லா கொதித்து ஸ்மெல் வரும், அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து சளி, இருமல், செரிமானம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த சூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பூரி சுட போகிறோம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை 4 பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுட்டு அதில் 1 பாலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியை விட லைட்டாக திக்காக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற ஒரு பவுல் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் பூரியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 1 கப்பு ரவை எடுத்தோம். இந்த 1 கப்பு ரவையில் நார்மல் சைஸில் 10 பூரி கிடைக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து 5 பூரி தான் செய்ய போகிறேன். மீதி மாவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் வந்து பூரி செஞ்சுக்குவேன். ஏன்னா நம்ம நிறைய வந்து செஞ்சுருக்குறோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பாதி மாவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு 5 பூரி மட்டும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். எங்கள் 5 பேருக்கும் ஆளுக்கு 1 அப்படின்னு சொல்லி 5 பூரி சுட்டுக்கிறேன். ஒரு சைடு வந்து பூரியை தேய்ச்சி கட் பண்ணும் போது நான் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூரியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பூரியை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரவாவில் கூட இந்த அளவுக்கு பூரி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் செஞ்சு பார்க்குறேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. லாஸ்ட்டாக நம்ம ஜூஸ் மட்டும்தான் ரெடி பண்ணணும். ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சமைச்ச எல்லாத்தையுமே டைனிங் டேபிளில் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான், பூரி சுட்டு முடிச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். 2 பெரிய சைஸ் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரஸ்னா தான் செய்ய போகிறேன், ஆரஞ்சு ஃப்ளேவரில். இது வந்து அணில் ஆட்டா மாவு இருக்கு இல்லையா, அதுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ அதுலேயே நம்ம வந்து ஜூஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ரஸ்னாவில் ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து ஜூஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 கிளாஸ்லேயும் தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு கூடவே ரஸ்னா பவுடர், வாட்டர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஜூஸ் தான் ரெடி பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸில் நான் ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கூரில் இப்போதைக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப் எதுவுமே சேர்த்துக்கல. சும்மாவே நார்மல் வாட்டரில் தான் இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து நான் சப்பாத்தி ரோல் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 5 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். இந்த சப்பாத்தியில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜாம் இருக்கு இல்லையா, அது நல்லா அப்ளை பண்ணி ரோல் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு சாதாரணமாக சப்பாத்தி கொடுத்து பாருங்கள், அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட சமையல் வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக டைனிங் டேபிளை எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். Thank you.
அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டின்னர் வந்து சூப்பராக டைனிங் டேபிளில் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன கேண்டில் வச்சிடலாம். இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் கிடைக்கக்கூடிய சாதாரண ஒரு கேண்டில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதை ஆன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்லாம் வாங்கும் போது அட்டை பாக்ஸ் வரும் இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்டு ஷேப்லேயோ இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்லேயோ கட் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கேண்டில் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல ஒரு ரிச்சான ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்த ஃபீல் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருக்கும் போது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின்னர் அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஃபீல் தான் கொடுத்துச்சு. நாங்கள் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம், பட் வந்து இந்த அளவுக்கு அழகாக வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எல்லாமே யதார்த்தமாக தான் அரேஞ்ச் பண்ணோம். நாங்கள் இவ்வளோ நேரமாக கிச்சனில் ஃபேன் கூட போட்டுக்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே சமைச்சி இந்த டைனிங் டேபிளை எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டயர்டே எங்களுக்கு தெரியல, நாங்கள் இவ்வளோ நேரமாக கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தால் அந்த டயர்டே எங்களுக்கு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் வீடை பார்க்குறதுக்கு எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, நல்ல ஒரு ரிச்சான ரெஸ்டாரண்ட் போயிருக்க ஃபீல் வந்து கொடுத்துச்சு. இப்போ லைட்டை ஆன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் வெளிச்சத்துலேயே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் இல்லையா, ஸோ அதனால் வீடியோக்காக நான் வந்து லைட்டை ஆன் பண்ணிக்கிறேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட்டையும் பசங்கள்ட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி டின்னர் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து அது பெருசாக எதுவும் எடுத்துக்கல, பட் வந்து எல்லாமே செஞ்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க என் ஹஸ்பண்ட் என் பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. அவங்க ஃபேஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருக்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளுக்கும் வந்து சொல்லவா வேணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டின்னர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ் தான். ரியாஸ் வந்து ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப போரிங்காக இருக்குமா, நம்ம ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு எங்கேயாச்சும் ஜாலியாக நல்ல வெரைட்டியாக சாப்பிட்டுட்டு வரணும் போல் இருக்குது, பட் வந்து இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து நினச்சேன் சரி பசங்களுக்கு வந்து போர் அடிக்குது, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு அப்புறம் தான் நான் இது வந்து யோசித்தேன், ஐடியா பண்ணேன் இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஈவினிங் ஒரு 4:30 போல் தான் இது எல்லாமே செய்கிறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இது எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:15 நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். அதாவது 4:30 ஆரம்பித்து 8:15 நான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு நான் செஞ்சுருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாராலையுமே செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கக்கூடிய பொருள் வச்சு செஞ்சிடலாம், மீதி இருக்க 1-2 திங்ஸ் தான் நம்ம கடையில் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப குறைஞ்ச செலவில் நிறைவான சாப்பாடு வெரைட்டியாக நம்ம வீட்லேயே சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நாங்கள் என்னென்ன கடையில் போயிட்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஆப்பிள், ஜாம், அடுத்து வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா, இது மட்டும்தான் நாங்கள் கடையில் போயிட்டு வாங்கினோம். மற்ற எல்லா பொருளுமே நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என் ஹஸ்பண்ட் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ஹாஜா, ரியாஸ், ரைஹானா எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்துட்டு ரைஹானாவும் நானும் எல்லாருக்கும் ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. இன்றைக்கி டின்னருக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நானும் சொல்லணும் இல்லையோ அதனால் சொல்கிறேன். பாஸ்தா செஞ்சுருக்கேன், அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, பூரி, சப்பாத்தி, சப்பாத்தி ரோல் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் சேர்த்து மசாலா குருமா வச்சுருந்தேன். அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நம்ம 2 சேனல்லையுமே பூரி சப்பாத்திக்கான குருமா வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து டீட்டெயிலாக எடுக்கலை, டைமும் வேஸ்ட் ஆகும், வீடியோவும் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை.
அடுத்து லட்டு ஜூஸு சூப்பு இது எல்லாமே செஞ்சுட்டு கூடவே வந்து ஆப்பிளும் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், பட் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஐடியா தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால நம்ம சேனலும் நல்லா ரீச் ஆகும். அதோட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ வந்து மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். இன்ஷாலா நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோ அதிகமாக போடுறதுக்கு. இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சொல்கிறதுக்கு மறந்துருக்கலாம், அப்படி ஏதாச்சும் நான் விட்டுருந்தேன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய வந்து சொல்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்ஷாலா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நாங்கள் ஒரு ஹாப்பியான டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ இதே போல் நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அழகான டின்னர் நம்ம வீட்டிலே அரேஞ்ச் பண்ணி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.